Hello friends, assalamu alaikum. Welcome to Salka's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். அது செய்யிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நல்லா மசாலா எல்லாம் போட்டு mix பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னு சொன்னா இதோட டேஸ்டே நல்லா இருக்கும். சோ அது எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம் வாங்க. ஒரு டேபிள்ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு salt 1/2 கிலோவுக்கு 100 ml வந்து தயிர் போட்டு நல்லா இத வந்து mix பண்ணி விடுங்க நல்லா வந்து அழுத்தி mix பண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம இத நல்லா ஒரு கவர் போட்டு மூடி வச்சிரணும் அப்பதான் அது மசாலா எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இத வந்து நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம வச்சிரலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேன் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் விட்டுருக்கேன் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் இசோம்பு போட்டு வந்து நம்ம இத வந்து மசால் மாதிரி அரைக்க போறோம் அரைச்சா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் மிளகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் 2 துண்டு பட்டை 2 ஏலக்காய் 2 கராம்பு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பல்ல எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும் சோ அதனால கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து சின்னதா கட் பண்ணி போட்டு நல்லா வதங்க விடுங்க எவ்வளவு நல்லா வதங்குதோ அவ்வளவுக்கு வந்து டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு இப்போ இத வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும் அதனால நம்ம ஆற விட்டுறலாம் அதுக்கு அப்புறமா ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் 2 பட்டை 2 கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி போடுங்க இல்லனா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்னதா கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆகறது நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போடணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போறறது நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் பச்சை வாசம் போறறது வதக்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி போடுங்க அது வந்து பார்க்கிறதுக்கு கிரேவிக்கு நல்லா இருக்கும் சோ அதனால போட்டுருக்கேன் நல்லா பச்சை வாசம் போயிருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம mix பண்ணி வச்சிருக்க மட்டனை வந்து இதல போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் இது வந்து நல்லா பச்சை வாசம் போனா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ அதனால நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து நம்ம தண்ணி எதுமே ஆட் பண்ணாம அந்த மட்டனை போட்டு நல்லா கிண்டி விடணும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி நீர் விட்டு வரும் நீர் விட்டு வந்து மசாலா எல்லாமே மட்டனுக்குள்ள சேருவோம் அதுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னு சொன்னா டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது சில பேர் வந்து உடனே போட்டு குக்கர் மூடியே போட்டுருவாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சது எல்லாமே நல்லா ஆறிருச்சு அதை வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கனால இதுக்கு கொஞ்சமா 1 டேபிள்ஸ்பூன் மல்லி மசாலாவும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூளை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறலாம் மஞ்சள் தூள் வந்து போடாதீங்க ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சோ இதுக்கு மஞ்சள் தூள் வந்து போட தேவையில்லை இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வந்து இதல போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்பதான் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் இத நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதி வந்து அதல தண்ணி விட்டு வர்ற நேரத்துல நம்ம மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல அதோட தண்ணியோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம தண்ணியை ஊத்தி நல்லா குக்கரை போட்டு ஒரு 4 ல இருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம குக்கர்ல விசில் விட்டுறலாம் அவ்வளவுதான் சூப்பரான கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு குக்கர் விசில் எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு திக்கா வேணும் அப்படினு சொன்னா மல்லி மசாலா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க இல்லனா நம்ம அரிசி மாவு கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டோம்னா நல்லா சீக்கிரமாவே திக்காயிரும் அவ்வளவுதான் ரொம்ப இத வந்து நம்ம நல்லா ஆறி வரும்போது நல்லா திக்கா வரும் நார்மலான திக்னஸ்ல தான் இருக்கும் நீங்க திக்கா வேணும்னா தண்ணியை கமி பண்ணிக்கலாம் இல்ல கிரேவி மாதிரி நல்லா வேணும் அப்படி நினைச்சீங்கனா உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கனா எப்பவுமே இப்படி தான் செய்வீங்க சோ டேஸ்டும் நல்லா இருந்துச்சு ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை follow பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you friends thank you for watching